தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். புது யுகம் சேனலோட சப்போர்ட்ல ராஜபாளையத்துல உள்ள வைமா வித்யாலயா பள்ளியில இளம்படை அப்படிங்கிற ஒரு மாணவர் அமைப்பை நிறுவி ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவங்களுக்கு ஃபீல்டு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸே ஒரு வேலையை எடுத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும், சமூக பொறுப்போட வளரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சக்சஸ்ஃபுல்லா. அந்த வகையில வைமா வித்யாலயால மாடித்தோட்டம் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அமைக்கணும் அப்படிங்கிறதுனால, நம்ம வீட்டில் குட்டியா ஒரு மாடித்தோட்டம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம வீட்டுக்கு விசிட் பண்ண வந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பேசிக் ஐடியா வேணும், என்னென்ன செடிகள் எல்லாம் மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் மாடித்தோட்டத்தில் இயற்கை உரம் எப்படி தயாரிக்கலாம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் எதுவும் இல்லாம இயற்கையா வந்து பூச்சிகள்ல இருந்து செடிகளை எப்படி காக்கலாம், இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைரக்டா வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு விசிட் வந்திருந்தாங்க. நம்ம வீட்டுல நிறைய செடிகள் இருக்கு, பசலக்கீரை இருக்குது, பாலக்கீரை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் புதினா செடி, திணை இருக்குது, பவளமல்லி இருக்கு, ரோஜாப்பூ இருக்கு, கற்றாழை செடி இருக்குது, வல்லாரை கீரை, வேப்ப மரம், கற்றாழை இலை, பொன்னாங்கண்ணி கீரை, பச்சை மிளகாய், கிழா நெல்லி, அந்த மாதிரி நிறைய செடிகள் நம்ம வீட்டில் மாடித்தோட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு செடிகளோட மருத்துவ குணங்களை பற்றியும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மாதிரி இயற்கையாக நம்ம எப்படி உரம் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ தூதுவள செடி, துளசி இதெல்லாம் வச்சு எப்படி வந்து நம்ம கஷாயம் ரெடி பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ குட்டி குட்டி ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இந்த மாதிரியான ஃபீல்டு ட்ரைனிங் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். அந்த வகையில் வைமா வித்யாலயாக்கு நம்மளுடைய அப்ரிசியேஷன்ஸை தெரிவிச்சுக்கிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.